பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் வெற்றி பெற உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த 2014 தொடங்கப்பட்ட இந்த ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தில் தற்போது 53 கோடி பேர் இணைந்துள்ளனர். இதன் மூலம் 231,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தின் வெற்றிக்காக இரவு பகலாக உழைத்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ள பிரதமர், கோடிக்கணக்கான மக்களை அதிகாரமிக்கவர்களாக இத்திட்டம் உருமாற்றியிருப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஏழை சகோதர சகோதரிகளை பொருளாதார பலம் மிக்கவர்களாகவும் அவர்களின் வாழ்வை மரியாதை மிக்கதாகவும் மாற்றியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் இந்த திட்டம் உலகின் மிகப்பெரிய நிதி உள்ளடக்க முன்முயற்சி திட்டம் என கூறியுள்ளார். ஏழைகளை பொருளாதார ரீதியில் ஒருங்கிணைக்கும் இந்த திட்டம் விளிம்பு நிலை மக்களின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 67% வங்கிக் கணக்குகள் கிராமப்புற அல்லது சிறு நகர்ப்புற பகுதிகளில் தொடங்கப்பட்டிருப்பதாகவும், 55% வங்கிக் கணக்குகள் பெண்களால் தொடங்கப்பட்டிருப்பதும் மகிழ்ச்சி அளிப்பதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.